மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது இரண்டு நாள் மலேசிய பயணம் குறித்த புகைப்படங்களை சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், மலேசிய நாடுகளுக்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். இதன் இறுதியாக மலேசியாவில் கடந்த இரண்டு நாட்களாக பயணம் மேற்கொண்ட ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் அன்வர் பின் இப்ராஹிம் மற்றும் டிஜிட்டல் துறை அமைச்சரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் பிரமுகர் முக்தர் அன்சாரி மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அன்சாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று சிறை திரும்பிய நிலையில் மாரடைப்பால் மரணமடைந்ததாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அன்சாரி மரணம் குறித்து மூன்று பேர் கொண்ட நீதி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. முக்தர் அன்சாரியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படவுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த அகதிகள் குடும்பத்தினரை மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டை பிரித்தாலும் கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்குமென விமர்சித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினமான புனிதவெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி கேரளாவின் பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜோசப் கத்தீட்ரல் தேவாலயத்தில் சிலுவை பாடுகளை சித்தரிக்கும் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இந்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து மண் குளிர்ந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவானதாக அந்நாட்டு புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 5:11 இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நேற்றும் 4.2 ரிக்டர் அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 45 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் வடக்கு மாகாணமான லிம்போபோவில் மமத்லகாலா எனும் பகுதியில் பாலம் ஒன்றின் தடுப்புகளை மீறி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பாலத்தின் மேற்பகுதியிலிருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தின் மீது தீப்பற்றியது. புனிதவெள்ளி யாத்ரீகர்களை ஏற்றிக்கொண்டு மோரியாவிற்கு சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 45 பேர் உயிரிழந்ததாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டின் போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏற்படுத்திய வான்வழி தாக்குதலால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உக்ரைனியர்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். கடந்த வாரத்தில் ரஷ்யா உக்ரைனில் உள்ள மின் நிலையங்களின் மீது குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதலில் ஈடுபட்டதால் கிழக்கு கார்கிவ் பகுதியில் சுமார் 7 லட்சம் குடியிருப்பு பகுதிகள் மின்சார வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் தெற்கு பகுதியான ஒடிசாவில் சுமார் 2 லட்சம் குடியிருப்பு பகுதிகளும், மத்திய போல்ட்வாடா பகுதியில் 110,000 குடியிருப்பு பகுதிகளும் மின்சார வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபரின் அலுவலக துணை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். கார்கிவ் என்ற நகரத்தில் உள்ள மின் நிலையங்கள் மீது ரஷ்யா 15 முறைக்கும் மேலாக தொடர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நகரத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார வசதி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மின்சார வசதி தட்டுப்பாட்டால் குடிநீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள், மெட்ரோ, டிராலி பேருந்துகளின் இயக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது.